ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு ஃபன் ஸ்ட்ரீட் வந்து லாஸ்ட் வீக் நம்ம லாஸ்ட் சண்டே வந்து நம்மளோட ஈரோடில் நடந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நான் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். உள்ளே போயிட்டு வந்த டயர்லேயே எடிட் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. சூப்பராலாம் இல்லைங்க, ஸ்மாரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு உள்ளே போனேன். உள்ளே என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் எல்லாம் கட்டி பயங்கரமான வரவேற்பு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஓகே மகளிர், இந்த ஃபன் ஸ்ட்ரீட்டில் என்ட்ரி ஆகி போய் கொண்டிருக்கோம். செம்ம கூட்டமாக இருக்காங்க, எதுக்கு பத்து பேர் இருக்காங்கன்னு எனக்கே தெரியல. எதுக்கு வந்தாங்க இவங்கெல்லாம், என்ன பண்ணாங்க, உள்ளே எதுக்கு போகிறாங்க அப்படின்னு எதுவுமே தெரியல. எல்லாரும் என்னைய மாதிரியே உள்ளே என்ன இருக்குது, உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்குறதுக்கே போயிருப்பாங்க போல். சேம் ஆஸ் நானும் அதே தான். எல்லோரும் என்ன செஞ்சாங்களோ அதையே நானும் செஞ்சுட்டு அப்படியே திருப்பி வந்துட்டேன். ஒரு சைடில் இந்த பக்கம் ஒரு நாலு கேம், அந்த பக்கம் ஒரு நாலு கேம் குழந்தைங்களுக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எதேதோ கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருப்பாங்க போல். ஏன்னா நம்ம ஒரு 7 மணிக்கு தானே போனோம், 6 மணிக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அந்த கேப்பில் ஏதோ ஒரு 2 கேம் விளையாண்டாங்களா என்னமோ தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம், வைப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி பப்பீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டாங்க. இந்த கும்மி ஆட்டம் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஓகே தான். பட் இவங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்சமாச்சும் ஸ்பேஸ் இருந்திருக்கணும். இவங்க ஆடுற டான்ஸை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ்க்கு கொஞ்சமாச்சும் ஸ்பேஸ் இருந்திருக்கணும். இது ரெண்டுமே வேஸ்ட்டாக போச்சு. இப்படி ஏதோ கூட்டத்துக்கு நடுவில் நின்று இவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி தான் ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சுது. அப்புறம் நாங்களும் வந்து ஃபன் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம், ஃபன் பண்ணிக்கிறோம்னு எல்லாம் மேலே தூக்கி போட்டு ஒரு ஸ்டேஜ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அங்கே தான் வந்து நம்ம சீஃப் கெஸ்ட்டு, செலிப்ரிட்டிஸு, இவங்க எல்லாம் யார் யாரையோ கூப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம நாஞ்சில் விஜயன், பிக் பாஸில் வந்த தனலக்ஷ்மி இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க போல். ஸோ அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பல பேர் எட்டி எட்டி தேடி பார்த்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. அதில் நானும் ஒருத்தி தான். ஓகே அடிச்சா ஒட்டடன் வெயிட்டடா தம்பி, சரி போ கொஞ்சம் கைட்டடா. என்னவே கூப்பிட்டு வச்சு கலாய்க்கறியா? கூப்பிட்டதே கலாய்க்க தான் போறோம் போல. ஓடு பிட் போட ஊரு பிட் வர காத்துக்கு மா கொக்கு. ஏ மக்கு, வாய்ஸ் வரல, எதுக்கு தேவலாம் பண்றே பண்ணிட்டு இருக்க? நாளை கட்டவா மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். அப்பாடா ஏண்டா உள்ளே போகணும்னு இருந்துச்சு. ஃபன் ஸ்ட்ரீட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா தாங்க. பட் இவங்க பண்ணின விதம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, இவ்வளோ கூட்டம் வரும்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் நம்ம ஈரோடு மக்களோட பவர் என்ன அப்படிங்கிறத இதில் காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த கூட்டத்தை பார்த்து லைட்டாக மிரண்டு போயிட்டாங்க. இந்த கூட்டத்தில் ஒன்றுமே பண்ணவே முடியல, அதுதான் விஷயம். ஸோ இந்த ஃபன் ஸ்ட்ரீட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஓவராலாக நான் உள்ளே போய் டயர்டாகிட்டு வந்தது தான் மிச்சம். யாரெல்லாம் இந்த ஃபன் ஸ்ட்ரீட்டை அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.